ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரோட்ஸ் அண்ட் ரெப்ஸ்க்கு உங்களை ரொம்ப வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 650 பற்றி. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரீஃபாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸில் குளோபல் லெவலில் அவங்களுக்கு நல்ல மிடில் வெயிட் செக்மெண்ட்டோட மார்க்கெட் ஷேர் இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் எந்தெந்த மோட்டர் சைக்கிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹிமாலயன் சொல்லணும், அப்புறம் இன்டர்செப்டர் 650, காண்டினென்டல் ஜிடி 650. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மீட்டியரோட குளோபல் ரீச் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியா லான்ச் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் இன்க்ளூடிங் தாய்லாண்ட் லான்ச் பண்ணாங்க போன வருஷம் கடைசியில். அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூரோப்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அவங்களோட ரீச்சை. அதுக்கப்புறம் இப்போ 2 மந்த்ஸ் கொண்டாடி ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லையும் மீட்டியோ 350 லான்ச் ஆச்சு, நல்ல ரிசப்ஷன் பெற்றிருக்கு. அதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ குளோபல் லெவலில் ராயல் என்ஃபீல்டோட மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து நிறைய பேருக்கு அப்பீல் ஆகுது, நிறைய நல்ல சேல்ஸை கொண்டு வருது, நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும் வாங்குது. நாட் ஜஸ்ட் ஃபார் கஸ்டமர்ஸ், உங்களுக்கு ரிவ்யூஸ் கட்டிருந்தோம். ஸோ ராயல் என்ஃபீல்ட் எப்போ ஹிமாலயன் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் ஏர்லி 2016 லான்ச் பண்ணாங்க. 2015 ஷோகேஸ் பண்ண ஹிமாலயன் ஏர்லி 2016 இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசப்ஷனை பெற்றுச்சு, நல்ல ஒரு ரிசப்ஷன் இனிஷியலாக பெற்றுச்சு. ஆனால் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா அதில் சில இஷ்யூஸ்லாம் வந்து ஐநோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் அப்டேட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சேல்ஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஹிமாலயன் அது இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணுச்சு. என்னென்னா வந்து டுவல் பர்பஸ் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளிங் செக்மெண்ட்டை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிச்சு. நிறைய பேர்த்துக்கு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்ஸ் அப்பீல் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு மோட்டர் சைக்கிளில் கண்டிப்பாக முக்கியமானது ஹிமாலயன், ஆல்சோ எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா குளோபல்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா சேல்ஸ் கொடுக்குற வண்டி. எப்போ உங்களுக்கு 650 ட்வின்ஸ் அதாவது லேட் 2018 லான்ச் ஆச்சோ அப்போ இருந்தே ஹிமாலயனில் சேம் அந்த பிளாட்ஃபார்ம் அந்த இன்ஜினை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹிமாலயனில் ஒரு 650cc வெர்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ், ஜஸ்ட் ரூமர்ஸ் இருந்துச்சு. பட் எதுவுமே வந்து நமக்கு தெளிவாக இல்லை, ஜஸ்ட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் பேஸ்ட் ரூமர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ரூமர்ஸ் எல்லாம் வந்து ட்ரூ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்போது வாய்ஸ் டவுனில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. வாய்ஸ் டவுன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மோட்டர் சைக்கிள் பப்ளிகேஷன், அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டும் இருக்குது, நல்லா ரிலேபிளான சோர்ஸ் அவங்க. வாய்ஸ் டவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி அதை வச்சு தான் வந்து நீங்கள் நான் பேச போகிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் அதை பற்றி நீங்கள் படிக்கணும்னா அதையும் வேணாலும் படிங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு 650cc அட்வென்ச்சர் டூரர் ஃப்ரம் ஹிமாலயன் இஸ் இன் த ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது ஃப்ரம் ராயல் என்ஃபீல்ட் இஸ் இன் த ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது டெஃபினெட்லி ஓடு தான் வந்து கீ. ஸோ இது வரைக்கும் ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஹிமாலயன் உங்களுக்கு 411cc SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணுது. ஸோ அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 24 hours தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹிமாலயனில் என்ன தான் அதுக்கு ஒரு கோ எனிவேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது ஆஃப்ரோடிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லா இருந்தாலும் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸோடு இருந்தாலும் அந்த பெரிய பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு ஜஸ்ட் 24 hours பார் தான். அப்புறம் அந்த வண்டி நல்ல கர்வ் வெயிட் வந்து ரொம்ப ஹையான கர்வ் வெயிட். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய டாப் ஸ்பீட்ஸ் அடிக்க முடியாது. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஹைவேஸில் இட் வில் பி லிமிட்டட், லாட் ஆஃப் திங்ஸ் வில் பி லிமிட்டட். ஸோ ஹிமாலயனில் பெரிய பிரச்சனைகள் அதுதான். அதை வந்து 650cc மோட்டர் சைக்கிள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். பிகாஸ் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பிகாஸ் இந்த 648cc பேரல் ட்வின்ஸ் ரெண்டு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 ட்வின்ஸில் இன்டர்செப்டர் அண்ட் காண்டியில் ஆல்ரெடி உங்களுக்கு 47 PS மேக்ஸிமம் பாரும், 52 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. அசிஸ்டன்ஸ் இப்போ கட்சி வந்து உங்களுக்கு சேனலாக தராங்க, டோல் சேனல் ஏபி சிஸ்டம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதே என்ன பொறுத்தளவுக்கு அதே பவர் ரேட்டிங் அண்ட் டார்க் வந்து கொடுக்குறதுக்கு இதில் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வைஸ் ரவுண்ட் என்ன சொல்லிருக்காங்க அவங்க ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஹிமாலயன் 650 ஸ்பை பண்ணல. ஸ்பை பண்ணதுக்கு மெயின் காரணம் அது வந்து ராயல் என்ஃபீல்டோட யூகே ஃபெசிலிட்டியில டெவலப் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இது வரைக்கும் நம்ம பிகாஸ் புது ராயல் என்ஃபீல்டு மோட்டர் சைக்கிள்ஸ் எதுனாலுமே வந்து நம்ம ஈஸியாக ஸ்பை பண்ணிடுவோம். நம்ம தமிழ்நாடுல தான் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ அடிக்கடி ஸ்பை ஷாட்ஸ் வரும் அதோட அப்கமிங் ரேஞ்ச் ஆஃப் மோட்டர் சைக்கிள்ஸ். ஸோ இது வரைக்கும் 650 ஹிமாலயன் ஸ்பை ஆகாததுக்கு மெயின் காரணம் வந்து அது யூகேல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் ரவுண்ட் சொல்லியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம்ல ரிசர்ச் டெக் சென்டர் இருக்கு. ஸோ அந்த சென்டர் சென்டர்லேருந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரண்டிங் தோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது லெஸ்டர்ஷியாவில். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரோட்ரோம் சரிங்களா, அங்கே தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போன வருஷம் வரைக்கும் என்னென்னா அந்த பர்டிகுலர் ஏரோட்ரோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து புது புது மோட்டர் சைக்கிள்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஈஸியாக நம்மளால் ஈஸியாக வந்து ஸ்பை ஷாட்ஸ் அங்கேருந்து எமர்ஜ் ஆகும். நாட் ஜஸ்ட் ஃபார் ராயல் என்ஃபீல்டு, உங்களுக்கு ட்ரைம் மோட்டர் சைக்கிள்ஸ் அதாவது பிரிட்டனை பேஸ் பண்ண மோட்டர் சைக்கிள் பிராண்ட்ஸ்லேருந்து புது டெஸ்ட் மூல்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஃபெசிலிட்டி டெஸ்ட் பண்ணாங்கன்னா ஈஸியாக ஸ்பை ஷாட்ஸ் எல்லாம் வந்துடும். பட் அந்த ஃபெசிலிட்டி போன வருஷம் கடைசியிலிருந்து உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃபெசிலிட்டி ஆயிடுச்சு, அதனால ஜெனரல் பப்ளிக் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ராயல் என்ஃபீல்டு அங்கே ஹிமாலயன் 650 டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் டவுன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ
ஸோ எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன பொறுத்தளவுக்கு அடுத்த வருஷம் லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இட்ஸ் டூ ஏர்லி டு சே, ஏன்னா வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்பை ஷாட்ஸ் நம்ம இந்தியாவில் தமிழ்நாடுல நம்ம இன்னும் ஸ்பை பண்ணலை. அது இப்போ அது ஸ்பை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தெளிவாக எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். ஸோ அடுத்த வருஷம் கடைசியில் லான்ச் ஆகலாம். ஸோ ஆனால் இது வரைக்கும் தெளிவான லான்ச் டேட் இல்லை. அப்படி அதை தெரிஞ்சப்போ வந்து நான் வந்து அதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு ராயல் ஹிமாலயன் 615 அதே பேர் வச்சு பேர் கூட இல்லாமல் இருக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி ராயல் ஃபீல்டு நிறைய நேம்ஸ் வந்து ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க. ஷெர்பாங்கிற நேம் யூஸ் பண்ணலாம், மேபி ஈவன் ஹண்டர் நேம் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக ஸ்கிராம் நேம் ஷார்ட் கன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ரோட்ஸ்டர்ஸ்க்கும் மற்ற டிஃப்ரெண்ட் ரைடர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்க மோட்டர் சைக்கிள்ஸ்க்கும் வந்து அது அசைன் பண்ணியிருக்கலாம். ஸோ ஷோபா நேம் யூஸ் பண்ணலாம் மேபி. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு. அஃபிஷியலாக இன்னும் டீடைல்ஸ் இல்லை அதை பற்றி. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இதில் என்னென்ன விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு 650cc மோட்டர் சைக்கிள், ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் இருக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் கம்மியான கர்வ் வெயிட் கொடுங்க, நல்ல ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் நல்ல டாலான சீட் ஹைட் கொடுங்க. அப்புறம் வந்து நல்ல ஸ்டர்டியான உங்களுக்கு வந்து ஃபுட் பேக்ஸ் கொடுங்க. அப்புறம் நல்ல டாலான விண்ட்ஸ்க்ரீன். அப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஆர் ஈவன் ரியரில் வந்து ட்வின் சைடட் கொடுக்கலாம். ஆர் மோனோ ஷாக் போவாங்களா அப்படின்றது வந்து தெரியலை, வி டோன்ட் நோ தேட். அப்புறம் வந்து நல்ல உங்களுக்கு நல்ல ஸ்டர்டியான நல்ல லைட்டாக ஒயிட் பேட்டர்ன் டயர்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரீமியமாக தான் அந்த மோட்டர் சைக்கிளை பொசிஷன் பண்ணுவாங்க. அதனால் நம்ம எல்இடி ஹெட் லேம்ப்ஸோ டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா அப்பீலாக இருக்கும். கண்டிப்பாக ரவுண்ட் ஷேப் யூனிட்டுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் ராயல் ஃபீல்டு அவங்க வந்து அந்த ரெட்ரோ மாடர்ன் அப்பீல் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஹோஸ்ட் ஆஃப் ஆக்சரிஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. டிரைவிங் டிஃப்ரெண்ட் ரைட் மோட்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது அப்படி கொடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரானிக் எய்ட்ஸ் சில சில விஷயங்கள் மேபி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னா அது பெரிய டவுட் தான். பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி 650 ட்வின்ஸை வச்சு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா வந்து ஒரு நோ ஃபிரில்ஸ் மோட்டர் சைக்கிள் பேக்கேஜ் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கிற, நல்ல டோரிங்க்கு அப்பீலாக இருக்கிற, நல்ல பில் குவாலிட்டியோடு இருக்கிற மோட்டர் சைக்கிளில் நல்ல அப்பீலிங்கான ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்கறதுனால தான் ராயல் ஃபீல்டில் 650 ட்வின்ஸ் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இந்தியாவில் மட்டும் இல்லை வெளியிலையும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்லையும். ஸோ அதே ஸ்ட்ராட்டஜியை கூட உங்களுக்கு ஹிமாலயன் 650 ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேன் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் ரியலி ரியலி எக்ஸைட்டட். ஸோ ஐ ரியலி ஹோப் இது வந்தால் நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் எல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர், கண்டிப்பாக பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுரேந்தர், நான் வந்து ரோட்டும் வல் ஜேர்னலிஸ்ட். ஸோ மோஸ்ட்லி யாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வெல்கம் டு த சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.